பாத்தீங்க. சோ பர்சனலா வந்து போயிடா மனசுல வருத்தம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்களே சோ சொல்லிடலாம்னு தான். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. நானும் ஒரு சப்போர்ட்டுக்கு லைட்டா இப்படி கையை மேல போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு இது தெரியாம போச்சுங்க, எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, எல்லாம் மொட்டை அடிச்சக்கு அப்புறம் தான் நல்லதே நடக்குது. இன்னைக்கு நீ ஆடிக்கோ, இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன். இல்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, முடி இருந்ததுனாலதான் நமக்கு இந்தியால மதிப்பு இல்ல போல. பாரு முடி இல்லாததுனால ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்மள பாக்குறாங்க. அக்சுவலி வந்து அதனால நான் வாரத்துக்கு ஒரு டைம் மொட்டை அடிக்கலான் இருக்கேன். அண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணு நினைக்கிறேன். என்ன டைலாக்? நான் முடி இருக்கும் போது தான் அப்பிடி, முடி இல்ல நம்ம இப்பிடி. ஓ மன் மதன் இன்ஸ்டாகிராம் இல்ல, அதனால ஒருத்தங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா மட்டும் போட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொல்றாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா பயா ஏக் சாய், பயா ஏக் சாய், பயா ஏக் சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஏதோ ஃபன் பண்ணிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம். அப்படி கேஷுவலா பேசினாங்க, நாங்களும் ஜாலியா பேசணும். ஏய் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள்ஸ் யூ ஆர் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோங்க. சோ ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் விலாகவே மாறிச்சது. அப்படியா, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் இருந்தேன். சோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலாக் வந்துருங்க. சோ வந்து இப்பதான் எடிட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு மாப்பிள. என்ன மாப்பிள மொட்டையடிச்சா இப்படி ஒரு லாபமா? எனக்கு அந்த லாபம் வரலங்க. சோ வந்து அந்த இன்ஸ்டால ஸ்டோரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நம்மளோட இன்ஸ்டா ஐடியில வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கோம். சோ அதுலயும் போய் ஃபாலோ பண்ணுங்க. அஜீஸ் ஆபீஷியல். அது ஒரு காமெடி வரல, நடந்து போறவனுக்கு இப்படி ஒரு லாபமா? அந்த மாதிரி அந்த மாதிரிதாங்க இருக்கு. சோ முதல்ல மொட்டை கொடுக்கலாம், இல்ல முதல்ல மொட்டை அடிச்சுக்கலாம், கிளம்பி ரைட் போலாம், இல்ல பைக்ல பெட்ரோல் போட்டுக்கலாம், இப்ப வண்டி எடுத்துட்டே ஒரு கடையில போய் நிப்பாட்டிக்கலாம், அந்த மாதிரிதான் போய் கீ சொல்லலாம். ஓகே ஓகே, சோ ஓகேங்க, பாய், சேஃபா இருங்க ஓகேங்களா. சோ வந்து இதுக்கப்புறம் இன்னும் வேற லெவல் இருக்க போகுது. நேபாள் ரைடு பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த முடி முளைக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பேன், முடி உலர்ந்த உடனே முரட்டு சிங்கம் மாறிடுங்க. அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து எப்படின்னா அந்த கும்பகர்ணன் மாதிரிப்பா, நானு ஆறு மாசம் தூங்குவாரு, ஆறு மாசம் வந்து பாருனா போர் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து பாருனா முடி இருக்கிற வரைக்கும் நான் முரட்டு சிங்கு, முடி இல்ல நான் மண் மதன். எல்லாமே பண்ணுங்க. ஓகேங்க, வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய், நான் எடிட்டிங் கண்டினியூ பண்றேன். லவ் யூ டிடிஎஃப் ஸ்பெஷல் ஆர்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாவோட ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.